என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்கல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி கட்டிய பொருளே கட்டுவோம், உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாதே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல இளையவளை தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவா, எனக்கு தான் இளையவா, மூத்தவா இளையவா, மூத்தவா இளையவா. அண்ணா சாஞ்சிட்டாரு, இளையவளை எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பையன் பிரேக் பிடிக்கல அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம். வேணா எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டாக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வர. மாமா உன்னை பார்த்து எவ்வளவு மேலாச்சு மாமா, ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாய் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். தெரியலையே வேட்டிய மடிச்சு கட்டினா தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல இது? தேன் தானே? இல்ல நீ என்ன முடிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில்ல? இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒன்னும் வரமாட்டேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்கள்ட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை இது பாரு, வட்டியோட தர திருப்பி கிட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே சின்னப்பாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துட்டே ஆவணும், அங்க பாத்துக்கிறேன். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண தள்ளிப்போ? நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினை தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டில ஒரு மட்டங்கிறது நல்லா எருமாடுங்களாட்டும். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா. போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது? அது அண்ட்ராயர்ல வச்சிருக்கேன். என்ன அண்ட்ராயர்? ஆமா அவருக்கு என்ன அஞ்சாறு அண்ட்ராயர் இருக்கு, அவருக்கு இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க? அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே ஆக அண்ட்ராயர் விடுடா. ஐயோ அண்ட்ராயர் விடுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர் நஞ்சி போச்சே. பிஞ்சு போலியே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ சார்
எந்த ஐயோ டீகரா என்ன சார் பயந்து போய் எந்த விஷயம் இங்க அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா இது விளாசமா எல்லாம் அறியும் தெரியுமா அப்ப சொல்லுங்க இ அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான் யாரை நோக்கணும் ஆணோ பெண்ணோ அச்சே நீ ஆரம்பிச்சா அச்சனோ மகளோ யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு நீ ஓடு போய் திருச்சி வரணுமாக்கும் இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாத்தீங்க இல்ல சாரே ஈரோடு போய் ஓ இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும் திரும்பி வரணுமா ஐயோ ஐயோ சரி யார் இல்ல இல்ல தாங்க தன்னால ஊசியா அச்சு திருண்டியா வரேன் ஐயோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் குழப்புக்காக முதலாளம் பேசுறேன் இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படியும் இங்க வருவனு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஓ இதுவா வரவாயிட்டு ஒருத்த மாட்டி விட்டான் சாமிநாதன் இங்க தானே இருக்கான் அவனை கூடுங்க இங்கதான் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு வர ஒரு மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவன என்ன கேரளாக்கு வந்தேன் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி மட்டும் தான் சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க ஊருக்கு புதுசு வேற அவன் வர்ற வரைக்கும் அவர் உங்களையும் தங்கிக்கலாம் அவன் வந்து அமைச்சிருவீங்களா அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் இந்த மாங்காயெல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா இடிஞ்சா அதான வேற ஒண்ணு ரெண்டு